இதில் இந்த சிகிச்சை முறைகளில் மிக முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், இஸ்லாம் மார்க்கம் சொல்லி தந்திருக்கக்கூடிய சிகிச்சை முறைகள் உங்களுக்கு தெரியும். அல் குர்ஆன் என்பது ஷிஃபா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா இந்த வார்த்தையில் கவனிங்க. குர்ஆன் என்பது ஷிஃபா. அல் குர்ஆனில் நீங்கள் எடுத்து பார்க்கலாம், 10:57, 44:41, இன்னும் பல இடங்களை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் சொல்லலாம், வ ஷிஃபா உல் லிமா ஃபி சுதூர், இது உள்ளத்துக்கு என்ன ஷிஃபாவாக இருக்கிறது. வ ஷிஃபா உல் லில் மூமினின், மூமின்களுக்கு இது ஷிஃபாவாக இருக்கிறது. குல்ஹுவல் லதீ நாமனு ஹுதம் வ ஷிஃபா, மூமின்களுக்கு இது வழிகாட்டல் ஷிஃபா என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறது. அப்போ எனவே குர்ஆன் ஷிஃபா நிவாரணி. அப்போ இதில் நமக்கு ஆழமான நம்பிக்கை வர வேண்டும். நமக்கு இதில் நம்பிக்கை வராதான் இங்கே உள்ள ஆகப்பெரிய பிரச்சனை. நமக்கு என்ன இல்லை, அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் நமக்கு நம்பிக்கை இல்லை. நமக்கு உறுதியான நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். ஒரு நபித்தோழர் சுப்ஹானல்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவதன் மூலம் குணம் கிடைக்கிறது என்றால், அந்த சூரத்துல் ஃபாத்திஹா தான் நமக்கு முன்னால் இருக்குது. அவங்க ஓதின அதே சூரத்துல் ஃபாத்திஹா தான். பிரச்சனை எங்கே இருக்குது, நம்பிக்கையில் தான் பிரச்சனை இருக்குது. அவர் அதே சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறாரு, அவருக்கு குணம் கிடைக்கிறது. அந்த அதே அத்தியாயம் அதே 7 வசனங்கள் நமக்கு முன்னால் இருக்குது. பிரச்சனைங்க, நமக்கு நம்பிக்கை இல்லை. நிறைய பேர் எடுத்து பாருங்க, இந்த மார்க்கம் சொல்லக்கூடிய இந்த ஓதி பார்த்து என்ற முறையை வந்து என்ன, ஏதோ ஒன்று கடைசியில் முடியாவிட்டால், எல்லாம் எதுவும் சரியாகிவிட்டால் கடைசியில் பார்ப்போம் என்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க. அப்போ நம்பிக்கை சரியாக இல்லை. முதல்ல ஏன் அல்லாஹ் எப்படி சொல்கிறான், ஒரு அடியான் என்னை பற்றி எப்படி எண்ணுகிறானோ அப்படித்தான் நான் அவனோடு நடந்து கொள்வேன். அவன் என்னை நினைவு கூறும் போது நான் அவனோடு இருப்பேன். சுப்ஹானல்லாஹ், என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய வார்த்தையில் முழுமையான நம்பிக்கை. ஷைத்தானுக்கு நிற்க முடியாது குர்ஆனுக்கு முன்னால், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு முன்னால். ஆனால் அந்த நம்பிக்கையோடு நாம் அதை என்ன செய்ய வேண்டும், அந்த முழு நம்பிக்கையோடு நாம் அதை ஓத வேண்டும். முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி, அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், உங்களுடைய வீடுகளை நீங்கள் மண்ணறைகளாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். உங்களுடைய வீடுகளில் எந்த சூரா ஓதுங்க, சூரத்துல் பக்ரா. எது சூரத்துல் பக்ராவை ஓதுங்கள். சூரத்துல் பக்ரா ஓதப்படுகின்ற வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான். நம்மில் நிறைய பேர் இந்த ஹதீஸையே நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறோம். நம்மில் அதிகமானவர்கள் இந்த ஹதீஸை நடைமுறைப்படுத்தாமல் இருப்பதற்குரிய காரணம் என்ன, எங்கள்கிட்ட ஒரு தவறான பதிவு இருக்குது. என்ன, அதான் முழு சூறாவையும் ஓதி முடிக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். எப்படி நினைக்கிறோம், அந்த 286 வசனங்களையும் ஒரே நாளில் ஓதி முடிக்க வேணும்னு நாம் நினைக்கிறோம். அதாவது எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ, நீங்கள் 10 வசனம் ஓதினாலும் என்ன சூரா ஓதினது தான், சூரத்துல் பக்ரா தான். நீங்கள் 21 பக்கம் ஓதினாலும் சூரத்துல் பக்ரா தான். அப்போ எனவே நாங்கள் நிறைய பேர் இந்த செய்தியை நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன, தவறான ஒரு விளக்கம். என்ன, நாங்கள் நினைக்கிறோம் முழு சூராயும் ஓதி முடிக்க வேணும். அப்படி அல்ல. நாம் என்ன செய்யலாம், அதாவது ஒரு பக்கம் அல்லது 10 வசனங்கள் அல்லது ஒவ்வொரு நாளும் ஓதுவது. சூரத்துல் பக்ராவை நாங்கள் குர்ஆனில் குர்ஆனை பொதுவாக ஓதுற என்ற ஒரு வழமை நமக்கு இருக்கிறது, அதையும் நாம் செய்யலாம். அதோடு சேர்த்து நாம் எதை கடைபிடிக்க வேணும் சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் நாம் வீட்டில் சூரத்துல் பக்ராவ 10 வசனங்களோ அல்லது ஒரு பக்கமோ ஓதக்கூடிய நிலை. நாம் ஓதுவது பிள்ளைகளுக்கும் ஓத சொல்வது. நிறைய வீட்டுகளில் சூரத்து யாசின் ஓதுறாங்க. சூரத்து யாசினுக்கு அப்படி சிறப்புக்கு எந்த ஹதீஸும் கிடையாது, ஆதாரபூர்வமான எந்த செய்தியும் இல்லை. ஆதாரபூர்வமான செய்தியெல்லாம் இங்கே தான் இருக்குது, சூரத்துல் பக்ராவுக்கு தான் இருக்குது. வேற சூறாக்களுக்கும் இருக்குது, சூரத்து யாசின் சம்பந்தம் வரக்கூடிய செய்திகள் எதுவும் ஆதாரபூர்வமானவைகள் அல்ல. அப்போ எனவே நர்மையான சகோதரர்கள், சூரத்துல் பக்ரா ஒவ்வொரு நாளும் ஓதப்பட வேண்டும் நமது வீடுகளில். ஏன், அந்த வீட்டில் ஷைத்தான் செய்ய மாட்டான், குடியிருக்க மாட்டான், அவன் வெளியேறுவான் என்ற செய்தி. அதே போல் நாங்கள் சென்ற வகுப்பில் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொன்னோம், ஒரு வீட்டில் ஷைத்தான் 3 நாட்கள் ஒரு வீட்டின் பக்கம் நெருங்கவே மாட்டான். எதை ஓதினா, எதை ஓதினா சொன்னோம் சொல்லுங்க, சூரத்துல் பக்ராவுடைய 2 வசனங்கள். ஆமன ரசூல் என்று ஆரம்பிக்குதே, அந்த 2 வசனங்களை எந்த வீட்டில் ஓதப்படுகிறதோ அந்த வீட்டுக்கு 3 நாட்கள் ஷைத்தான் நெருங்க மாட்டான் என்ற ஹதீஸ் அகமதில் வருகிறது. இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டும், என்ன, சூரத்துல் பக்ரா ஓதப்படுது ஆனால் எல்லா அநியாயமும் வீட்டில் நடக்குது. அடுத்த பிரச்சனை என்ன, இப்போ சூரத்துல் பக்ரா ஓதப்படுது ஆனால் வீட்டில் இசை வேண்டுமா சினிமா வேண்டுமா, என்ன எல்லா பாவம் நடந்தால் உருப்படுமா, இது சரி வராது. அப்படிதானே, பாவங்கள் எல்லாம் நடக்குது என்று சொன்னால் அது முரண்பாடு, ஒரு முரணான நிலை. அப்போ பாவங்கள் நடக்கக்கூடாது, பாவங்கள் வீட்டில் நிகழக்கூடாது, பாவங்கள் வீட்டில் நடக்கக்கூடாது. சூரத்துல் பக்ரா இந்த பக்கம் ஓது, இந்த பக்கம் சீரியல் உட்காந்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க, சினிமா பார்க்குறாங்க, இசை போகுதுன்றா எப்படி சரி வருமா. அப்போ ஷைத்தானுக்கு விருப்பமானது நடக்குதாங்க. அப்போ எனவே நர்மையான சகோதரர்களே, அப்போ வீடுகள் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். இது மிக முக்கியம். ஏன்னா நாங்கள் வசிக்கக்கூடிய இடங்கள் அங்கு வந்து என்ன,
இந்த கெட்ட ஜின்கள் ஷைத்தான்களுக்கு அங்கே வேலை இருக்கக்கூடாது, வெளியேற்றப்பட வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் இதில் அந்த சிகிச்சை முறைகள் நான் இப்போ உங்களுக்கு சொன்ன முதலாவது என்ன சொன்னேன் சொல்லுங்க சொல்லுங்க சூரத்துல் பக்ரா. இப்படியான பாதிப்புகள் ஏற்பட்டு வரக்கூடியவர்களுக்கு கூட நாங்கள் ஓத வேண்டியது என்னதான், முதலாவது சூரத்துல் பக்ரா. சூரத்துல் பக்ராவுக்கு முன்னால் நிற்க முடியாது ஷைத்தானுக்கு, சூரத்துல் பக்ராவுக்கு முன்னால் நிற்க முடியாது, என விரண்டோடுவான். இது ஒரு செய்தி. அடுத்த செய்தி என்ன சொல்லுவோம், சூரத்துல் பக்ராவுடைய இறுதி ரெண்டு வசனங்கள். அதே போன்று அடுத்து என்ன, ஒவ்வொரு இரவிலும் நாங்கள் சூரத்துல் பக்ராவுடைய இறுதி ரெண்டு வசனங்கள் ஓதுவது என்பது அந்த இரவுக்கு என்ன போதுமானது, பாதுகாப்பு. அப்போ அதை நாங்கள் ஓதுவது. அதே போன்று மிக முக்கியமாக ஓத வேண்டிய வசனம் என்ன, ஆயத்துல் குர்சி. என்ன ஆயத்துல் குர்சி, ஷைத்தானுக்கு நெருங்க முடியாது. அப்போ இப்படியாக பாதிப்புக்கு உள்ளானவர்கள் அவங்களுக்கு நாம் ஓத வேண்டியவைகளில் அடுத்து பிரதானமானது ஆயத்துல் குர்சி. ஆயத்துல் குர்சியை பொறுத்தவரையில் அதை வந்து நாங்கள் என்ன திரும்ப திரும்ப ஓதலாம், வெளியேறும் வரை ஓதலாம். அப்படிப்பட்ட ஒரு வசனம் ஒருவருடைய ஈமான் நம்பிக்கையை பொறுத்து அது பாதிப்பு செலுத்தும், தாக்கம் செலுத்தும். அப்போ ஆயத்துல் குர்சி நாங்கள் ஓதுவது. அப்போ இது வந்து இதில் நாங்கள் சொல்லக்கூடிய மூன்றாவது விஷயம். நாலாவது விஷயம் என்ன என்று பார்த்தீங்கன்னா, சூரத்துல் ஃபலக், சூரத்துன் நாஸ். சூரத்துல் ஃபலக், சூரத்துன் நாஸ். இன்னொரு ரிவாயத்தில் என்ன, சூரத்துல் இஹ்லாஸையும் சேர்த்து வருகிறது. சூரத்துல் இஹ்லாஸ் இந்த மூன்று சூராக்களையும் நாம் என்ன செய்வது, ஓதுவது. இப்போ நாங்கள் வளமையாங்கட வாழ்க்கையில் ஓதி வருகிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஓத வேண்டிய சந்தர்ப்பங்கள் நமக்கு தெரியும். அதில் குறிப்பாக ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு நாங்கள் என்ன செய்யணும், ஓதி வர வேண்டும். இரவில் ஓத வேண்டும், இரவில் தூங்க செல்லும் போது ஓத வேண்டும். இப்படியான பாதிப்புகளுக்கு உட்பட்டவர்கள், அப்படியானவர்களுக்கு நாம் இந்த மூன்று சூராக்களையும் என்ன செய்வது, ஓதுவது. அதே போன்று என்ன, சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவது. சூரத்துல் ஃபாத்திஹா அது அல்லாஹ்வுடைய தூதர் அதை ருக்கியாண்டு சொன்னார்கள். அது என்ன, ருக்கியாண்டு சொன்னார்கள். அடுத்து துவாக்கல் நாங்கள் எடுத்து பார்த்தோம்டா. துவாக்கல் என்ற பகுதியில் நாம் ஓத வேண்டிய துவாக்கல்ல ரசூலுல்லாஹ் பொதுவாக ஒரு நோயாளியை சந்திக்கின்ற போது சில பொழுதுகளில் ரசூலுல்லாஹ் அந்த நோயாளியுடைய தலை மீது கையை வைத்து ஓதுவார்கள். சில பொழுதுகளில் பொதுவாக ரசூலுல்லாஹ் ஓதுவாங்க. அப்படி ஓதக்கூடிய மிக முக்கியமான துவா என்ன துவா, அது அல்லாஹும்ம ரப்பன்னாஸ். சொல்லுங்க பாபம், அல்லாஹும்ம ரப்பன்னாஸ் அதிஹிபில் பாஸ் இஷ்வி அந்த ஷாஃபி அல்லது வஷ்வி அந்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக் வலா யுகாதிரு சகமா என்ற இந்த துவா சில வார்த்தை மாற்றங்களோடும் வருகிறது. அப்போ இந்த துவா நாங்கள் என்ன செய்யறது, இப்படியான பாதிப்புகள் நோய்கள் உள்ளவங்களும் நாங்கள் இந்த துவா மிக முக்கியமானது. ஏனென்றால் அதாவது மனிதர்களுடைய ரப் இறைச்சகன் அவனை நாம் அழைக்கிறோம், அழைத்து என்ன சொல்கிறோம், இந்த நோயை நீ என்ன செய்வாயாக, போக்குவாயாக, நீதான் குணப்படுத்தக்கூடியவன், நீதான் ஷாஃபி, எனவே குணப்படுத்துவாயாக. உன்னை தவிர என்ன குணமளிப்பவர்கள் வேறு யாரும் இல்லை, இந்த நோயை வெளியேற்றக்கூடியவர்கள் வேறு யாரும் இல்லை என்ற இந்த துவா. அப்போ எனவே இதை நீங்கள் பல ரிவாயத்துகளை நீங்கள் பார்க்கலாம், பல நபித்தோழர்கள் அறிவிக்கக்கூடிய ரிவாயத்தாக இந்த செய்தி என்ன செய்கிறது, இடம்பெறுகிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை சொல்கிறார்கள், நானும் என்ன சாபித்தும் என்ன செய்தோம் என்று சொன்னால், நாம் ஒரு நபித்தோழரை பார்ப்பதற்காக சென்றோம். அப்போ அவருக்கு வந்து அவர் நோயில் பாதிக்கப்பட்டிருக்கும் போது இருக்கிறான்னு சொல்லும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஓதியதை மூலம் அவங்களுக்கு ஓதட்டுமான்னு கேட்குறான். அல்லாஹ்வின் தூதர் ஓதியதன் மூலம் என்று சொல்லி ஓதுறாங்க. என்ன அல்லாஹும் ரப்பன் நாஸ் முதுஹிபல் பாஸ் இஷ்வி அந்த ஷாஃபி லா ஷாஃபி இல்லா அந்த ஷிஃபா அல்லா யோகாதிர் சக்கமா புகாரில் வருது. அப்படியே நபித்தோழர்கள் என்ன செய்தாங்க, இது ஓதினார்கள். அடுத்த நேர்மையான சகோதரர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன ஓதினாங்க ரசூலுல்லாஹ்வுக்கு நோய் வாய்ப்பட்ட போது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதியது என்ன, அது மிக முக்கியமான ஒரு துவா. சொல்லுப்பா அந்த துவாவை எப்படி ஆரம்பிக்கிறது, பிஸ்மில்லாஹி அர்கீக். எப்படி எப்படி சொல்கிறாங்க, பிஸ்மில்லாஹி அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு, பிஸ்மில்லா அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு நான் ஓதி பார்க்கிறேன். மின் குல்லி ஷைஇன் யூதீக் தொல்லை நோவினை தரக்கூடிய ஒவ்வொன்றிலிருந்தும், மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் என்ன தீங்கிழைக்கக்கூடிய ஒவ்வொரு நஃப்ஸிலிருந்தும், அவ் ஐனின் ஹாசிதின் என்ன பொறாமையுடைய ஒவ்வொரு கண்ணிலிருந்தும் அல்லாஹ் உங்களை குணப்படுத்துவானாக. பிஸ்மில்லாஹி அர்கீக் அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு உங்களுக்கு ஓதி பார்க்கிறேன். அப்போ இந்த துஆ இப்படியான பாதிப்புகளை வரக்கூடியவங்க நாங்கள் ஓத வேண்டிய மிக முக்கியமான ஒரு துஆ. ஏன்னா அவ்வளோ அற்புதமான ஒரு துவாவாக இந்த துவா இருக்குது. இது முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி. அடுத்ததாக நருமையான சகோதரர்களே, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க ஓதின துவா என்ன, எதை நாங்கள் படித்தோம், கண்ணீர் சம்பந்தமாக படிக்கும் போது என்ன சொன்னோம், அவுது பி கலிமாத் இல்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மா வ மின் குல்லி ஐனில் லாம்மா என்ற துவா. இந்த துவா மிக முக்கியமானது. அப்போ இதிலும் என்ன, இதில் ஷைத்தானிலிருந்து என்ன பாதிப்பு, ஷைத்தானுடைய அந்த தீங்கிலிருந்து, கண்களுடைய பாதிப்பு, அதே மாதிரி ஏனைய என்ன விசேஷந்துக்களுடைய பாதிப்பு எல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய பரிபூர்ணமான வார்த்தைகளின் மூலம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற துவா. இது புகாரில் வார செய்தி.
அதே போன்று நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா இன்னொரு மிக முக்கியமான துவா, அவுது பி கலிமாத்தில்லாஹி தாமாத்தி மின்ஷர்ரி மா கலக். ஏன்னா இதுல வந்து படைப்புகளுடைய எல்லா படைப்புகளுடைய தீங்கை விட்டும், படைப்பினங்களின் தீங்கை விட்டு நான் அல்லாஹ்வுடைய முழுமையான வார்த்தைகளை கொண்டு பாதுகாப்பு தேடுகின்ற துவா இது புகாரியில் வருது. இதை நாம் என்ன செய்யலாம், ஓதலாம். அதே போன்று அவுது பி கலிமாத்தில்லாஹி தாமா மின் கலபிஹி வ ஷர்ரி இபாதிஹி வ மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன் வ அன் யஹ்துரூன் என்ற துவா. அல்லாஹ்வுடைய பரிபூர்ணமான வார்த்தைகளை கொண்டு அவனுடைய கோபத்தை விட்டும், அடியாகவுடைய தீங்கை விட்டும், ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்ற முக்கியமான துவா இது. அபுதாவுதில் வரக்கூடிய செய்தி. அதே போன்று நாங்கள் உடலில் ஏதாவது வலிகள் ஏற்படும் போது ஓதக்கூடியதாக உதுவாக இருக்குது. பிஸ்மில்லா மூன்று தடவை சொல்லிவிட்டு என்ன சொல்லுவோம், அவுது பில்லாஹி வ குதிரத்திஹி மிஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு என்ற ஏழு முறை வரக்கூடிய துவா. அதே போன்று அஸ்ஸலுல்லாஹ் அல் அலீம் ரப்பல் அர்ஷில் அலீம் அன் யஷ்ஃபியக் ஏழு முறை அபுதாவுதில் வரக்கூடிய செய்தி. மகத்தான அந்த ரப்புல் ரப் அரசுடைய மகத்தான ரப்பின் மூலம் அவனை கொண்டு நான் கேட்கிறேன், உனக்கு குணத்தை வழங்குவானாக. இதை ஏழு முறை சொல்வது இப்படியாக இந்த இப்போ இதெல்லாம் நான் சொன்ன முறைகள்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால், அதாவது இந்த ஜின்களுடைய கெட்ட ஜின்களுடைய பாதிப்பாக இருக்கலாம், அல்லது சூனியத்துடைய பாதிப்பாக இருக்கலாம், அவைகளுக்கு நாம் ஓதக்கூடிய இந்த மார்க்கம் சொல்லித்தந்த இவை இந்த விடயங்கள் விளைஞ்சவன் சொல்கிறது. சூனியத்துக்கு குறிப்பாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, சூனியத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் எதை, சூரத்துல் பக்கராவை சொல்கிறார்கள். சூரத்துல் பக்கரா என்பது என்ன செய்யும், அதை நீங்கள் உங்களோட வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்வது பரக்கத்தாகும், அதை விடுவது நஷ்டமாகும். அது என்ன செய்யும், சூனியத்தை தோல்வி அடைய செய்யும், சூனியத்தை தோல்வி அடைய செய்யும் என்றது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அவங்களுக்கு இந்த சூனியத்துடைய பாதிப்பு ஏற்பட்ட போது என்ன செஞ்சாங்க சொல்லுங்கள், அல்லாஹ்விடம் தான் துவா செஞ்சாங்க, அல்லாஹ்விடத்தில் துவா செய்தார்கள், அல்லாஹ்விடத்தில் தான் தீர்வை தேடினார்கள். அல்லாஹ் அந்த தீர்வை கொடுத்தான், அல்லாஹ் என்ன செய்தான், அந்த தீர்வை கொடுத்தான். அதை ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, வெளிப்படுத்தவில்லை, மக்களுக்கு காண்பிப்பதற்காக அதை வெளிப்படுத்தவில்லை. அதை அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கிணறையும் என்ன செய்யாங்க அப்படியே மூட சொல்லி விட்டார்கள் என்றதை பார்க்கிறோம். அப்போ எனவே இப்போ சூனியத்துக்கு நாங்கள் தீர்வை தேடி என்னது, சூனியத்தை வெட்டுவது, சூனியத்தை அவிழ்ப்பது என்ற பகுதி இருக்குது. அவிழ்ப்பதன் மூலம்தான் குணமா என்றால் ரசூலுல்லாஹ் அப்படியே செஞ்சாங்க இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க, அதை அவிழ்க்கவில்லை, அதை வெளிப்படுத்தவில்லை, அதை என்ன செஞ்சாங்க, அதை அல்லாஹ்வுடைய தூதர் அதை மூடுமாறு பணித்து விட்டார்கள். ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து கேட்கப்படுகிறது, அனின் நஸ்ரா என்ன, அந்த சூனியத்தை அவிழ்ப்பது இருக்குதே, இந்த சூனியத்தை அவிழ்ப்பது சம்பந்தமாக வந்து கேட்கப்பட்டது. ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, ஜாபிர் இப்னு அப்துல்லா அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லலாம் ஃபகால மின் அமலி ஷைத்தான் சொன்னாங்க. அது என்ன, ஷைத்தானுடைய வேலையில் நின்றும் உள்ளதாகும், அது ஷைத்தானுடைய வேலை. அது என்ன அவிழ்ப்பது என்பது என்ன, யார்கிட்ட போகணும் அது அவிழ்க்கிறதுக்கு, யார்கிட்ட போகணும், சூனியக்காரன் தான் போகணும். இப்போ சூனியக்காரன்ட்ட போகலாமா, எங்களுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா, போகணும், போவதற்கு அனுமதி இல்லை, போக முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களிடம் செல்லாதீர்கள், அவங்கள்ட்ட போய் நீங்கள் ஒன்றை கேட்டீங்களா கேட்டீங்கன்னு சொன்னாலே நடந்துடும், 40 நாட்களோட தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நம்பினீங்களா குர்ஆனை நிராகரித்து ஆகிடுவீங்க, குர்ஆன் நிராகரித்தவராக ஆகிவிடுவீர்கள். சுப்ஹானல்லாஹ். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அவ எங்களுக்கு செல் போகக்கூடாது, அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்து விட்டார்கள். செல்வதன் மூலம் நாங்கள் என்ன செய்கிறோம், எதை அங்கீகரிக்கிறோம், அவனுடைய குஃபரை அங்கீகரிக்கிறோம். எதை அங்கீகரிக்கிறோம், சூனியத்தை கற்றுக்கொள்வது என்ன சொல்லுங்க, குஃபுர், கற்றுக் கொடுப்பது குஃபுர். அப்போ இந்த குஃபுரான வேலைக்கு நாங்கள் போய் அவன்கிட்ட குஃபுரை அங்கீகரிக்கிறோம். அவன் எப்படித்தான் சிகிச்சை, அவன் எப்படி என்ன சொல்லுவான், ஷைத்தானுக்கு ஒரு கோழி ஆறன்னுவான், புரியுது அவன் சொல்றது, அவன் இப்படி சிறுக்கான வேலைகளைத்தான் அவன் சொல்ல போகிறான். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, இப்போ சாதாரணமாக நீங்கள் எடுத்தீங்கன்னா வைத்திய முறைகள் இருக்குது. என்ன வைத்திய முறை, அண்மையில் கூட ஒரு செய்தி நான் கேள்விப்பட்டேன், இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா நாட்டு வைத்திய முறைன்னு சொல்வார்கள், நாட்டு வைத்திய முறைகள், சிங்கள வைத்திய முறை, இப்படி ஒவ்வொரு நாட்டு ஒவ்வொரு முறை வைத்திய முறைகள் இருக்குது. அப்போ இப்படி வைத்தியத்துக்காக சென்ற ஒரு முஸ்லீம் பெண்ணிடம் அதிக காஃபிர்கள் கூட அந்த வைத்திய முறைக்கு போகலாம், அவன் செய்யக்கூடிய அந்த வைத்திய முறை. ஆனால் அவன் என்ன சொல்லியிருக்கிறான்டா, உங்களுக்கு வந்து என்ன, நீங்கள் வந்து ஒரு எலுமிச்சக்காயை வெட்ட வேணும், உங்களுக்கு ஏதோ செஞ்சுருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கிறான். அப்போ அந்த டக்குன்னு பார்த்தீங்களா, அந்த பெண்கள் என்ன செஞ்சுருவாங்க, அதுக்கு உடனே ஏமாந்து விடுவார்கள். சுபஹானல்லாஹ். நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அங்கே போகிற சிகிச்சை முறை என்ன, அதாவது நாட்டு மருத்துவ முறை அந்த ஏதோ ஒன்றுக்கு போனது போது இப்படி சொல்கிறார்கள். இப்படியான விஷயங்களில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ எனவே சூனியத்தை அவிழ்ப்பதற்கு சூனிய காரணம் செல்வதற்கு மார்க்கம் என்ன செய்து முழுமையாக தடுக்குது. ஏன், இதற்கு மார்க்கம் சொன்ன முறை என்ன, அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய குர்ஆன், அதை நாம் ஓதுவோமாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் கட்டுத்தந்த துவாக்கள் அதை நாம் ஓதுவோமாக இருந்தால் நிச்சயமாக என்ன செய்யும் என்றால் முழுமையான சிகிச்சை கிடைக்கும். அப்படி என்பதுதான்
மார்க்கம் சொல்லக்கூடிய வழிமுறை. மார்க்கம் சொல்லக்கூடிய வழிமுறை. அதே போன்று நாங்கள் படித்த ஒரு ஹதீஸ் என்ன, சூனியத்துடைய அந்த பாதிப்பு நிகழாமல் இருப்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த ஒரு வழிமுறை. ஒவ்வொரு நாளும் என்ன சொன்னாங்க, அஜுவாண்ட ஏழு பேரித்த பழங்கள், என்ன செய்யுங்க, ஏழு பேரித்த பழங்கள் நீங்கள் காலையில் என்ன செய்யுங்க, சாப்பிட்டு வாங்க. அது என்ன செய்யும், நஞ்சு சூனியம் போன்ற பாதிப்பிலிருந்து உங்களை பாதுகாக்கும் என்பதும் ஹதீஸ் ஆகும். இதெங்க இப்போ லட்சக்கணக்கான செலவழிக்கிறாங்க, எது எதுக்கோ சிறுக்குக்கெல்லாம் செலவழிக்கிறார்கள். இதை ஒருத்தர் கடைபிடித்து வரலாம், ஒரு என்ன செய்யலாம், இதை கடைபிடித்து வரலாம். இது புகாரில் வர செய்தி. அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ இந்த அடிப்படையில் அப்போ நாம் அவிழ்கிறன்ற பகுதி, சூனிய காரணம் செல்கின்ற பகுதி என்பது என்ன, மார்க்கம் தடுத்த ஒரு பகுதி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ எனவே அடுத்ததாக நாங்கள் என்ன செய்யக்கூடாது, சிலர் என்ன செய்வாங்க, போலியாக ஏமாற்றக்கூடியவர்கள் இருப்பார்கள், அவர்களுடைய விஷயத்தில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும், மிக எச்சரிக்கையாக விழிப்பாக இருக்க வேண்டும். அப்போ எனவே நாங்கள் ஆரம்பத்தில் அந்த அதற்குரிய தகுதிகளை பற்றி உங்களுக்கு என்ன செய்தோம், நாம் உங்களுக்கு சொன்னோம். சில அறிஞர்கள் இதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மிக இன்னொரு அடிப்படை இருக்குது. என்ன அடிப்படை, இப்போ ரசூலுல்லாஹி அவர்கள் வந்து என்ன செஞ்சாங்க, அப்போ அந்த ஜாஹிலியா கால அந்த ஓதல் முறையை பற்றி எல்லாம் வந்து கேட்கும்போது ரசூலுல்லாங்க முக்கியமாக சொன்னது என்ன, உங்களோட அதெல்லாம் நீங்கள் ஓதி காட்டுங்க, அதெல்லாம் என்ன செய்யுங்க, ஓதி காட்டுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள், என்ன அனுமதி கொடுத்தாங்க, சிறுக்கு இருக்கக்கூடாது, சிறுக்கு இல்லை என்றால் ஓதி பார்க்கலாம் என்ற ஒரு பொதுவான அனுமதி கொடுத்தாங்களே. அந்த அனுமதியை வச்சு, அது ஒரு பொதுவான அனுமதி தானே. இப்போ நாங்கள் நேரடியாக வந்தவைகள் போக பொதுவாக குர்ஆன் ஷிஃபா தானே, குர்ஆன் என்ன ஷிஃபா, குர்ஆனை ஓதலாம். எனவே சில அறிஞர்கள் என்ன செய்வாங்கடா, அவங்களோட வாழ்நாளில் உள்ள சில அனுபவங்கள், சில அனுபவங்கள் ஊடாகவும் சொல்லுவாங்க. நாங்கள் சொல்கிறது எல்லோரையும் சொல்லலை, அதான் முக்கியமான அறிஞர்கள், மிக முக்கியமான அறிஞர்கள். இப்போ இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லும்போது சொல்கிறார்கள், அந்த சிதிர் அந்த இலந்தை மரத்துடைய என்ன ஏழு இலைகளை எடுத்து அதை அரைத்து இல்லைங்களா, அதை தண்ணீரிலே போட்டு அதில் ஆயத்துல் குர்சி, சூரத்துல் காஃபிரூன், சூரத்துல் இஹ்லாஸ், அதே போன்ற என்ன அந்த சூனியம் சம்பந்தமாக வரக்கூடிய வசனங்கள், சூரத்துல் பக்ராவுடைய 102, சூரத்துல் ஆராஃபில் 117, 119, சூரத்து யூனுஸில் 79, 82, சூரத் தாஹால் 65, 69, அப்போ இப்படியான வசனங்கள், சூனியம் தோல்வி அடையும், சூனியக்காரன் வெற்றி பெற மாட்டான், இப்படிலாம் வருமே. அப்போ இந்த மாதிரியான வசனங்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, ஓதி அதை வந்து அதன் மூலம் உடலை கழுவுவது குடிப்பது என்பது என்று சொல்கிறார்கள். அப்போ இது வந்து இப்படியாக சில அனுபவங்கள் அவங்களோட, அவங்க என்ன செஞ்சாங்க, அனுபவ முறையிலான இந்த வைத்திய முறைகள் என்பதும் இருக்குது. அப்போ இதுக்கு அடிப்படையான ஹதீஸ் அந்த ஹதீஸ் தான். இந்த ஹதீஸ் ஷிர்க் இல்லாமல் சொன்னால், ஷிர்க் இல்லை என்றால் சொன்னாலே இல்லையா, ஷிர்க் இல்லை என்றால் என்ன செய்யலாம், அந்த முறைகளை பயன்படுத்தலாம் என்ற ஹதீஸை தான் அங்கே எடுப்பாங்க. அந்த ஹதீஸை வச்சு இதை சொல்லுவாங்க. ஏன்னா இதுக்கு அங்கே எங்கே நேரடியான ஆதாரம்னா, நேரடியான ஆதாரம் இல்லை, இதுக்கு ஆதாரம் இந்த ஹதீஸ் தான். ஷிர்க் இருக்கக்கூடாது, என்ன இருக்கக்கூடாது, ஷிர்க் இருக்கக்கூடாது என்ற பதிவை வச்சு. அப்போ எனவே இப்படியாக சில அறிஞர் என்ன செய்கிறாங்க, அப்போ சீர் சம்மந்தப்பட்ட வசனங்கள் நீங்கள் என்ன செய்யுங்க, அப்படி பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்கள் ஓதுங்க அப்படி என்று சொல்லி அடையாளப்படுத்துவார்கள். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ இது போன்ற இந்த இந்த வைத்திய முறைகள், அல் குர்ஆன் சொல்லித்தந்த இந்த முறைகள், அப்போ இவைகளை நாங்கள் என்ன செய்யும் இதில் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதில் மிக முக்கியமாக நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்வது என்ன, எதற்கு எடுத்தாலும் சூனியம் அப்படின்ற பகுதி அல்ல, அது கூடாது. இது வந்து என்ன, அதாவது உண்மையாக நிரூபணமாகும் போது, உறுதியாகும் போது மார்க்கம் காட்டி தந்த வழிமுறைகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், மார்க்கம் காட்டி தந்த வழிமுறைகளை உங்களுக்கு இதில் சொல்லியிருக்கிறேன்.